மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோ, புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம், போதனை தந்து வேதனை நீக்கிய போலிவாக்கத்தின் புனிதா, போதனை தந்து வேதனை நீக்கிய போலிவாக்கத்தின் புனிதா, கோடி பக்தர்கள் நாடி வணங்க தெய்வமான மனிதா, மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம். சாமி, சாமி நான் யார் அப்படிங்கிறது அறிவது எப்படி சாமி? உலகத்தை மறந்து உங்களை தேடும்போது நான் யார்ன்றது புரியும் சாமி. சரி சாமி. நான் என்றது ஆன்மா. சரி சாமி. அந்த ஆன்மாவை அறியணும்னா உலகத்தில் உலகம் எப்படி, உலகத்தினுடைய ஆற்றல் எப்படி, உலகத்தில் ஆற்றல் நம்ம ஆற்றல் எப்படி இருக்கணும் அப்படின்னு தேடுறது மனம். அதே மனம் நான் என்ற பொருள் எது அப்படின்னு தேடணும்னா அந்த மனம் உள்முகமாக திருப்பணும். வெளி விவகாரங்களை மறக்கணும். வெளி விவகாரங்கள்லாம் செய்துக்கின்னு காசு பணத்து மேலே பற்ற வச்சுக்கின்னு புகழ் மேலே பற்ற வச்சுன்னு திரிகிறவனுக்கு நான் யாருன்னு அறியவே முடியாது. உலகம் அதனால்தான் புலனடக்கம் வேணும்னு, மனமடக்கம் வேணும்னு சொல்லலை. புலனடங்கினால்தான் இப்போது ஒரு மனிதனுடைய தூக்கத்தில் கனவுகள் காண்றான், அதே நேரத்தில் விழிப்பு நிலையில் கனவு வர மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலன்களினுடைய உலக காட்சியை காணும்போது அதில் கற்பனை இல்லை, அதனால் அது கனவாக ஆகலை. ஆனால் தூக்கத்தில் புலன்கள் எல்லாம் தூங்கிடுது, மனம் இயங்குது. மனம் இயங்கிறதால உன்னுடைய மைண்டில் இருக்கிற காட்சிகள்லாம் உனக்கு கனவாக மாறி வருது வெளியே. அப்போது இந்த புலன்கள் விழிப்பில் இருக்கும்போதே அது தூங்கணும். அப்படி தூக்கத்தை கொண்டாடணும், பழகணும். நம்ம பழகும்போது நம்ம இப்போ சில நேரத்தில் சில வீட்டுகளில் யாருன்னா உட்காந்துருப்பாங்க, தன்னை மறந்து உட்காந்துருப்பாங்க, யார் போனாங்க யார் வந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் மூச்சுந்தான் இருப்பாங்க. அப்போ அவங்க நினைவுகள் அங்கே இல்லைன்னு தெரியுது. அதே மாதிரி ஞான மார்க்கத்தில் பயணம் பண்ணி நம்ம எல்லா புலன்களும் இயங்கியும் ஏக்கம் இல்லாமல் நிறுத்தணும். ஏக்கம் இல்லாமல் நிற்கும் போது தான் அந்த நான் என்ற ஆன்மாவை இந்த மனம் அறிய முடியும். நான் என்ற ஆன்மா எப்பவும் பேசாது, ஆனால் மனம் பேசும் இல்லையா? நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சுன்ட்டு. அப்போ மூச்சு இருந்தால் தான் பேசும், மூச்சு தான் மனமாக இருக்குது. அப்போது அந்த அறிஞ்ச ஆன்மாவை இந்த மனம் தான் சொல்லும், நான் ஆன்மாவை அறிஞ்சேன், நான் என்ற பொருளை அறிஞ்சேன் அப்படின்னு இந்த மனம் சொல்லும். அப்போது இந்த மனமாக புலனாகப்பட்டது விழிப்பில் அடுக்கணும். அதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன், கண் இருந்து குருடனாயிரு, காது இருந்து செவடனாயிரு, வாயிருந்து ஊமையாயிரு, உண்மையை நீ அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி நிலையில் தான் நான் என்ற பொருளை அறிய முடியுமே தவிர சாதாரணமாக அறிய முடியாது. சொல்லு சாமி, ஆத்மா வந்து இறைவனோட எப்படி தொடர்பு ஏற்படுத்தியிருக்கு? ஆத்மா இறைவனோட எப்படி தொடர்பில் இருக்கு? மனம் இல்லாத நிலை எப்போ உருவாகுதோ அப்போ ஆத்மாவுக்கு இறைவனோட தொடர்பு மட்டும்தான் இருக்கும், உலக தொடர்பு இருக்காது. சரி. ஏன்னா மனம்ன்றது தாய் தாப்பன்கிட்டேருந்து வந்தது, தான் முதல்ல வச்சிருந்த மனம். இது மூணும் சேர்ந்து தான் இங்கே உலக இயக்கம் நடத்துது. ஆனால் இது இறைவனுக்கும் இந்த மனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு. இறைவனுடைய குழந்தை தான் ஆன்மா. நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், ஆன்மான்றது ஆண்டவன், இறைவன்ன்றது கடவுள், உலகத்தை கடந்து நின்றவன் கடவுள். அப்போது உலகத்தை கடந்து நின்ற கடவுள், அந்த கடவுள் படைத்த குழந்தையாகப்பட்ட ஆன்மா அந்த இறைவனை தான் நாடும். இந்த உலகத்தை நாடாது, மனம் உலகத்தையே நாடும், கடவுளை நாடாது. அப்போது இந்த நாட்டத்திலேருந்து இந்த மனத்தை திருப்பி உள்முகமாக ஆக்கும்போது, தனக்குள்ளவே தன்னை ஆராயும் போது ஆன்மாவை போட போய் இணையும் மனம். ஆன்மாவோட மனம் இணைஞ்சதுன்னா ஆன்மாவனுடைய நிலை இறைவன் ஆராயும். அப்போ தான் ரெண்டும் இணையக்கூடிய வாய்ப்புகள் சாமி. சொல்லுங்கள் சாமி. துன்பம் எது சாமி?
உலகத்தில். உன்னுடைய மனம் சிரிக்கிறதெல்லாம் இன்பம், உன்னுடைய மனம் அழுவதெல்லாம் துன்பம் இல்லையா? மனுஷன் எதுவுமே யாருமே பேச மாட்டான் தானே. அப்போ இவனுடைய மனமாகப்பட்ட சந்தோஷத்தில் அது தன் அறியாமையே சிரிக்குது, அதெல்லாம் இன்பம். தன்னுடைய மனசு ஏன் இப்படி ஆச்சு, எப்படி எதுக்கு ஆச்சு, யாரும் இல்லை, அவனே அழுதுன்னு உட்காந்துங்கிறான். அவனுடைய வாழ்க்கையை எண்ணி, அவனுடைய துன்பங்களை எண்ணி, அப்போ அதெல்லாம் துன்பமாகுது. மனம் சிரிக்கும் போது இன்பம் கிடைக்குது, மனம் அழுகும் போது துன்பம் கிடைக்குது சார். அப்படியா சாமி? இந்த இன்ப துன்பத்தை கடந்து வர்றது எப்படி சாமி? அதுதான், அதனால தானே நான் வீடியோக்களில் சொல்கிறேன், இன்பத்தை விட்டுடுங்க. இன்பத்தை விட்டுட்டிங்கன்னா துன்பம் இல்லை. அப்போ துன்பம் இல்லை இன்பமும் இல்லைன்னா என்ன இருக்குதுன்னா அமைதி இருக்குது. ரெண்டுக்கும் இடைப்பட்டது அமைதி. அமைதியில் ஆனந்தமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, அமைதி. கடல் ஓர கரை ஓரம் போனோம்னா அலை பரண்டு பரண்டு ஒரு நிலை இல்லாத ஆட்சின்னு இருக்கும். ஒரு அலை வரும்போது உனக்கு முன்ன 10 அடியில் நின்றுடும், இன்னொரு அலை வரும்போது உன்னை தாண்டி 15 அடி போகும். அப்போது இந்த அலையினுடைய வேகம் மாறி இந்த மனத்தினுடைய நிலை இல்லையா? அதே கடலில் நடுக்கடலுக்கு போயிட்டேன்னா அலையே இருக்காது, அப்படி தண்ணி அசைஞ்சிக்கினே இருக்கும். அப்போ அது அமைதி. அப்போது ஆரவாரம் கொண்ட மனது கடற்கரையில் நிற்கிற மாதிரி, அமைதி கொண்ட மனது நடுக்கடலில் இருக்கிற மாதிரி. இதுதான் சாமி வித்தியாசம். அருமையான வணக்கம் சார். சாமி, இறைவனை அடைகிற பாதை கடினமாக இருக்கிறது எதனால சாமி? ஆமாம், ஏன் கடினமாக? இந்த உலகத்தில் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் எவ்வளோ கடினம், எத்தனை படியேறுறீங்க, எத்தனை பேர்கிட்ட கெஞ்சுறீங்க, எத்தனை பேர்கிட்ட கூத்தாடுறீங்க, ஒன்றுமே இல்லை. எல்லாராலையும் முடிகிற விஷயம் அது. அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ கடினம் இருக்கும்போது, யாரும் அடைய முடியாத அடைய இறைவனை அடையணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் போது துன்பப்பட்டால்தான் இன்பம் கிடைக்கும். ஏன்னால் இன்பம், இப்போ கேட்டீங்கல்ல துன்பம் இன்பம்ட்டு, இங்கே வர இன்பம் எப்படின்னா 5 நிமிஷம் நிற்கும், இங்கே வர துன்பம் எப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். ஆனால் அங்கே வர இன்பம் வந்து வாழ்நாள் முழுதும் உன்னை விட்டு மறையாது. அதனால் சொன்னான் இதை சிற்றின்பம், அதை பேரின்பம் பண்ணான். இப்போது தேனை தொட்டு நக்கிறது ஒரு சுவை, ஆனால் நாமளே தேனை ஆயிட்டா அதுதான் பேரின்பம் சாமி. அருமையான விளக்கம் சார். சொல்லுங்க சாமி. காண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் சாமி? பாடுபடணும், உழைக்கணும், உனக்குள்ளவே உன்னை தேடணும். யார் இறைவன்? இறைவன் என்றது ஒரு கற்பனை பொருளா? இறைவன் என்றது ஒரு நிஜ பொருளா? அப்போ இறைவன் கற்பனையாக இருந்தால் நான் என்ன கற்பனையா, நான் நிஜமா அப்படின்னு உங்களுக்குள்ளே உங்களுடைய ஆராய்ச்சியை தொடரணும். தொடர்ந்தால் இறைவனை அறிய முடியும். இறைவனை அறிய முயலாமா சாமி, அடைய முயலுமா சாமி? அடைய முயல்றது ஒரு பாகம், சரி சார். அறிய முயல்றதும் ஒரு பாகம். இப்போ ஒரு மகான் சொல்கிறாரு, அவர் ஆழ்வார், அவர் சொல்கிறாரு உனக்கு வைகுந்தத்தில் உனக்கு இடம் கொடுக்குறேன் நான்னு கிருஷ்ண பரமாத்மா பெருமாள் சொல்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நான் வைகுந்தம் வந்தால் உனக்கு தொண்டு செய்ய முடியாது, ஏன்னா வைகுந்தத்தில் எனக்கு முன்ன கோடான கோடி பேர் இருக்கிறாங்க, ஆனால் நான் ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் உனக்கு தொண்டு செய்வேன், அதனால் எனக்கு வைகுந்தம் வேணாம் ஸ்ரீரங்கம் வேணுன்றார் இல்லையா? இது இறைவனுக்கு தொண்டு செய்கிற இடம், அது இறைவனோட அடையிற இடம். அது மாதிரி இறைவனை அடையிறது ஒரு பாகம், இறைவனோட உறவு கொள்வது ஒரு பாகம். அருமையான விளக்கம் சார்.